திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம். அன்பர்களே, கோயிலுக்கு போகிறோம், சிவபெருமானை பார்க்குறோம், கையெடுத்து கும்பிடுறோம், ஏதாச்சும் வேண்டணும் அப்படின்னு நினச்சி போனாலும் வேண்ட முடியறதில்லை, ஏதாச்சும் கேட்கணும்னு போனாலும் கேட்க முடியறதில்லை, அப்படியே ஸ்தம்பிச்சு போய் மலைச்சு போய் அவரை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துடும். வந்ததுக்கப்புறம் தான் தோணுது ஏதாச்சும் கேட்டிருக்கலாமோ அப்படின்ட்டு. ஆனால் கேட்க தோணவில்லை. ஏன்? நல்லா தெரிஞ்சுக்குங்க, சிவ தத்துவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இயல்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கோம் அப்படின்னா போய் இறைவன் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு ஒரு பேப்பரில் எழுதிட்டு போய் வரிசையாக கேட்குற மாதிரி, ஐயா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்ட்டு கேட்டலாம். ஆனால் எப்போ சிவ தத்துவத்தை சிவபெருமானை மனதார நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதே வேண்டுவதற்கு எதுவும் இல்லாமல் போய்விடுகிறது. அவரை பார்த்தால் போதும், அவர் அழகில் அப்படியே லயத்திருந்தால் போதும், ஒரு பார்வை போதும் அப்படிங்கிற அந்த எண்ணமானது வந்துவிடுகிறது. அதனால தான் ஆலயத்தில் போனால் அவரை மட்டும் பார்க்க தோணும், அவரை மட்டும்தான் பார்க்க தோணும். ஏதாச்சும் வேண்டணும்னு நினச்சா கூட பெரிய லிஸ்ட்டாக இருந்தால் கூட நமக்கு அதெல்லாம் எதுவுமே தோணாது. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்ண்ணா, அதெல்லாம் கேட்கக்கூடாது, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம், எனக்கு அப்பனை பார்த்தா போதும் அப்படின்ட்டு லயத்து நின்று விடுகிறார்கள் அல்லவா அவர்களெல்லாம் சிவ தத்துவத்தை உள்வாங்கியவர்கள், உண்மையான இந்த சிவம் புறம்பொருளை உள்வாங்கியவர்கள்ங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். மாணிக்க வாசக பெருமான் அழகாக சொல்லுவாங்க, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியாய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டிடின் அல்லால், வேண்டும் பரிசொன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. இந்த பாடலை உள்வாங்கிக்கிட்டோன்னா நம்ம ஏன் அப்படி மாறணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, நான் வேண்ட தகுதியுடையது எது அப்படிங்கிறதவே அறிந்தவன் நீ. நான் என்ன வேண்டணுங்கிறதே உனக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் போய் ஆலயத்தில் சிவபெருமான் மீது முன்னாடி நின்று, அப்பா எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா அதவே அறிந்தவன் நீ, அப்புறம் ஏன் நான் உங்ககிட்ட வேண்டணும் இல்லையா? ரொம்ப எளிமையான விஷயம் இல்லையா? அப்பா நான் ஒரு கார் வாங்கணும், இது என் மனதில் உதிக்கின்ற வேண்டுதல், அதை யாருக்கு தெரியும்? சிவபெருமானுக்கு தெரியும். அப்புறம் ஏன் நான் திருப்பி போய் சிவபெருமான்கிட்ட கேட்கணும்? இது வந்து இயல்பாக நான் சொல்கிறது ஒரு உதாரணத்திற்காக. நம்ம இந்த மாதிரி எண்ணத்தோடு நம்ம ஆலயத்திற்கு போவோமா? கண்டிப்பாக இல்லை. நம்ம என்ன எதிர்பார்த்து போவோம்? ஒன்றும் இல்லை, உன்னை பார்த்தா போதும், அப்படியே லயத்து நின்றால் போதும் அப்படிங்கிறது. இயல்பாக மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வேண்ட போனாலும் அதை என்ன வேண்டுவார்கள் என்பதவே இறைவன் அறிவார் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். வேண்ட முழுவதும் தருவோய் நீ, அப்படி ஏதாச்சும் கேட்டுட்டா கூட, அப்படி ஏதாச்சும் கேட்டுட்டா கூட அப்படியே தந்துடுவார், அப்படியே தந்துடுவார், அதில் எந்த குறையும் இல்லை. இப்போ நம்ம அப்பாட்ட போய், அப்பா இந்த மாதிரி எனக்கு ஐஸ் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா அப்பா வாங்கி தந்துடுறாரு இல்லையா, குழந்தை. அப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்குறியோ அதை அப்படியே வாங்கிக்கோ. அதனால தான் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக இருக்கணும், எதையும் கேட்குறதுக்கு முன்னாடி சிவபெருமான்கிட்ட தெளிவாக கேட்கணும். பெரும்பாலும் கேட்குற தன்மை போயிடும், இல்லை இப்போ தான் நாங்கள் ஆரம்பத்தில் அப்படியே படிப்படியாக விட்டுக்கிட்டு வர்றோம் அப்படின்ட்டு இருக்கீங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் என்ன பண்ணணும், கேட்குறத கூட தெளிவாக அப்பன்ட்ட கேட்கணும். எதை கேட்டால் அப்படியே கொடுத்துருவார், வேண்ட முழுவதும் தருவோய் நீ, கேட்டது அப்படியே கொடுத்துருவார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதோ அதற்கு நீ தான் பொறுப்பாவாய். அதனால தான் எதையும் கேட்காதீங்க அப்படின்ட்டு சிவனடியார்கள் பெரும்பாலும் எல்லாத்திட்டையும் சொல்கிறது. போங்க, பஞ்சாட்சர மந்திரத்தை விட பெரிய விஷயம் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அப்போ முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அந்த பஞ்சாட்சர மந்திரத்தையும் பஞ்சபுராணங்களையும் பாடுவதை விட பெரிய பாக்கியம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் வேறு ஏதும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்போ அங்கே போய் ஏதாச்சும் வேண்டணுமா? அப்பா எல்லாத்தையும் நல்லபடியாக வச்சுருப்பா, அப்பா குடும்பத்தை நல்லா வச்சுருப்பா, இது கூட தேவையில்லைன்றாங்க. இது கூட கேட்காத, ஏன்னா உன் மனசில் இருக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இருக்குது. அந்த எண்ணமே எதனால் உருவானது அப்படின்னா சிவபெருமானால் உருவாக்கப்பட்டது. நீ என்ன வேண்ட போகிற கோயிலுக்குள்ளே போனமே அதுவும் அவருக்கு தெரியுமா? அப்போ நம்ம ஏன் வேண்டணும்? அதை தான் தெளிவாக சொல்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாம் சொல்லிட்டு, வேண்டும் பரிசொன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. முடிஞ்சு போச்சா? வேண்டும் பரிசொன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. அப்படி ஏதாச்சு நான் கேட்கணும்
அப்படின்னு நினச்சாலும் மீறி போய் நான் கேட்குறேன். நான் இதுவரை வேண்டணும்னு நினச்சதே இல்லை. பக்கத்தில் அந்த அடியார் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவருக்கு கொஞ்சம் மனம் இறங்குங்க. அப்படி நான் கேட்குறேனாலும் அந்த வேண்டுதல், அந்த விருப்பம், நீ இப்படி வேண்டணும்னு அந்த விரும்பினது யாருனா சிவபெருமானாகத்தான் இருப்பார். ஏன்னா வேண்டது தான் இறைவன் கொடுத்துருவார், அவருக்காக வேண்டதுக்கு யாரும் இல்லை, அவரே செஞ்சிருவார். இருந்தாலும் அந்த இலகிய மனசு படைத்த நம்முளிருந்து அதை வேண்ட வைத்து அவர்களுக்கு நிறைவேற்றி வைப்பதும் யார் என்றால் சிவபெருமானாகத்தான் இருக்க முடியும். சிவபெருமானால் தான் இவ்வளவு அற்புதங்களையும் செய்ய முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ஆணித்தனமாக இந்த பாடலில் வந்துட்டு மாணிக்க வாசக பெருமான் அறிவிக்கின்றார். அப்போ இயல்பாகவே இப்போ நம்மளுக்குள்ளே ஒரு புரிதல் வந்துடும். இப்போ நம்ம பெரும்பாலும் ஆரம்பத்தில் ஆலயங்களுக்குள்ளே போன நிலைமைக்கும் இப்பொழுது நாம் போயிட்டு எதுவுமே வேண்டாமல் அப்படியே நின்றுட்டு வரதுக்குமான வித்தியாசம் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அல்லவா? முன்னாடி போனதுமே அப்பா நான் நல்லா படிக்கணும், அப்பா வீட்டில் நிறைய செல்வம் சேரணும், கார் வேணும், பங்களா வேணும், அது வேணும் இது வேணும்னு வரிசையாக பட்டியலிட்டு போய் எதுவுமே தெரியாதப்போ சிவபெருமானை கோயிலுக்கு போகணும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சப்போ இதெல்லாம் போய் கேட்டால் தருவார், கண்டிப்பாக தருவார். அப்போ அதுக்கு பின்னாடி வரக்கூடிய தொடர்ச்சியை நீ வந்துட்டு கவனித்து கொள்ள வேண்டும், அதுதான் முக்கியம். உனக்கு எது நல்லதோ அதைத்தான் அவர் செய்வார், எப்போ நீ எதையும் கேட்கலைனாலுமே. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நான் வேண்டதை கூட நீ தெரிஞ்சிருக்கிற, அப்புறம் நான் ஏன் வேண்டணும்? தேவையில்லை, நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. அப்போ அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன், உலக பார்த்து லயத்திருக்கின்றேன், உன்னை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கின்றேன். இப்போ எல்லாவற்றையும் அறிந்த உனக்கு என் வேண்டுதலை சொல்லிதான் தெரிய வேண்டியமா? அவசியமே இல்லை. அதைத்தான் அழகாக சொல்கிறாங்க. அப்போ ஆலயத்திற்கு போனால் அமைதியாக அமர்ந்துருங்க. அந்த உள்ளத்தோட போக்கில் அப்படியே நீங்கள் போய்கிட்டே இருங்க. இயற்கையை ரசிக்க ஆரம்பியுங்கள். உங்களை சுற்றி இறைவன் பேசுவதை கேட்க ஆரம்பியுங்கள். உங்களை சுற்றி அத்தனை அதிர்வுகளும் இறைவனால் உருவாக்கப்பட்டவை. அதிலும் உங்களுடன் தொடர்பு கொள்வதற்கு இறைவன் பல அதிர்வுகளை உண்டாக்கியிருப்பார். அமைதியாக ஆலயத்தில் உட்கார்ந்து காதை மட்டும் கொடுத்து உன்னிப்பாக கவனித்தா போதும், பல விதங்களில் இறைவன் நம்முடன் பேச முயற்சிப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதனால தான் சொல்கிறது, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்டும் பரிசொன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. அப்போ நான் ஏதாச்சும் தப்பித்தவறி வேண்டணும்னு நினச்சா கூட அது உன்னோட விருப்பமாக தான் இருக்கும். அடுத்த வாக்கியம் பார்த்தீங்கன்னா, வேண்ட முழுவதும் தருவோய் நீ, அப்படி நான் ஏதாச்சும் வேண்டிட்டாலும் அது அப்படியே தந்துட போகிறேன். அப்போ நான் எதுக்கு வேண்டணும், நான் எதுக்கு உன்கிட்ட கேட்கணும்? கேட்காமலே தரக்கூடிய நாயகன் அல்லவோ நீ. இந்த உடலில் இந்த உயிர் இருக்கிறது, அதற்கு என்ன தேவை என்பதை அறிந்தறிந்து ஒவ்வொன்றையும் செய்கின்ற உனக்கு தெரியாதா எனக்கு என்ன வேண்டும் என்று? அடுத்து நான் என்ன ஆக வேண்டும் என்று உனக்கு தெரியாதா அப்படிங்கிற அந்த ஏக்கமானது அடியார்கள் மனதிலே எப்பவும் இருக்கும். அதனால தான் போனால் இறைவனையோடு போற்றி புகழ்வதோடு அடியார்கள் நிறுத்தி கொள்வார்கள். காரணம் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சது, நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு. அந்த நிலை வந்துட்டாலே ஓரளவுக்கு நல்ல பக்குவப்பட்ட நிலையை நோக்கி நாம் பயணிக்கிறோம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் எல்லாமே தாயை தேடி போகிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஜீவன் எல்லாமே தன் தாய் அப்படின்னா, அல்லது தன் பிறப்பிடம் அப்படின்னா, எது வந்து மூலமோ அந்த இடத்தை மீண்டும் போய் சேர்வதற்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதுதான் இயற்கையும் கடைசியாக நடத்தி காட்டும். உதாரணமாக இப்போ கடல் நீர் இருக்குது, அது சூரிய ஒளி பொட்டி நீராவியாகி அது மேகமாக மாறி மீண்டும் மழையாக பொழிந்து இந்த மழைநீர் எங்கே தான் வந்து சேருது அப்படின்னு பார்த்தோம்னா எங்கே போய் சேரும், கடலில் தான் போய் சேரும். இது இயற்கை. இதே போல தான் நீங்கள் என்ன ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அது பலவித உருமாற்றங்களை அடைந்தாலும் ஏதோ ஒரு மாற்றத்தின் காரணமாக ஏதோ ஒரு காலகட்டத்திலே அது எங்கிருந்து தோன்றியதோ அல்லது எங்கு இருந்து எடுக்கப்பட்டதோ அதே இடத்திற்கு அது சென்று விடும். இது உலக நியதி. ஆனால் ஏனோ தெரியல, இறைவனின் படைப்பிலே இந்த உயிரினங்களிலும் தன்னை ரொம்ப மேன்மையாக நினைத்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் தன்னுடைய மூலத்தை பற்றி ஆராய்வதே இல்லை. தான் எங்கிருந்து வந்தோம், தான் யார், தனக்குள் இருக்கின்ற அந்த அற்புத சக்தி யாது, அது எதனுடைய தொடர்புடையது, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கின்றன. அந்த பல கேள்விகளில் ஒரு கேள்விக்கு கூட விடை காண்பதற்கு முயற்சி செய்வது இல்லை.
மர தான் கொண்ட சித்தாந்தம், தான் கற்றறிந்த சிற்றறிவுகள் இதையெல்லாம் உயர்ந்தது என்று எண்ணிக்கொண்டு அதையே உண்மை என்று நினைத்து காலத்தை வீணாக கழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கிறதுன்னே தெரியலை. ஒரு கருத்து சொல்லப்படுகிறது அல்லது ஒரு இடத்துல உபதேசம் வழங்கப்படுகிறது என்றால் அதை அவ்வாறே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. இல்லைதான், ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாமே அறிவியலோடு ஒப்பிட்டு பார்த்து அதனுடன் சரியாக இருந்தால்தான் எடுத்துக்கொள்வேன் என்று துடிப்பது அப்படிங்கிறது ஒரு வகையில் சரியாக இருந்தாலும் அறிவியலுக்கே இன்னும் ஒரு முடிவு வரவில்லை அப்படிங்கிறது தானே உண்மை. இன்றைக்கி ஒரு விஷயத்தை புதிதாக கண்டுபிடிக்கிறார்கள் என்றால் கண்டுபிடித்த அந்த புதிதான கண்டுபிடிப்பு மாற்றமடையாமல் அது தொடர்ந்து அப்படியே இருந்து கொண்டிருந்தால் வேணால் அது புதுசாக கண்டுபிடிச்சது அதுதான் முற்றும் நினச்சிக்கலாம். ஆனால் மீண்டும் மீண்டும் அதில் பல முன்னேற்றங்களை செய்து பல மாறுபாடுகள் செய்து அது தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது அப்படிங்கும் போது அது எங்கே போய் நிற்க போகுதுன்னு யாருக்கும் தெரியுமா? தெரியவே தெரியாது இல்லையா? அப்போ அறிவியலில் கண்டுபிடிக்கின்ற எல்லாமே ஒரு முடிவுக்குட்பட்டதானாலும் கிடையாது. அதே தான் நம்மளும் சொல்கிறோம், ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, எது தோற்றம் கிடையாது, அவருக்கு அழிவு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறது. அறிவியல் பூர்வமாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் இப்போ நம்ம சொல்லுகின்ற சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்தால் கண்டிப்பாக அது சென்று முடிகின்ற இடம் முடிவெளி அப்படின்னு சொல்லக்கூடிய இடமாகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு முற்று அப்படிங்கிறது இருக்காது. அதுதான் ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அவ்வளவு ஆற்றல் வாய்ந்ததுன்னு. அப்போ இந்த மனித உயிர்கள் எங்கிருந்து வந்திருக்கும், மனித உயிர்கள் எங்கிருந்து வந்திருக்கும், மனிதர்கள் மட்டுமல்ல இங்கே புல்லாக பூடாக மரமாக நிறைய பிறவிகளாக பிறந்திருக்கக்கூடிய உயிர்களெல்லாம் எங்கே இருந்து வந்திருக்கும், அதனை தோற்றுவித்தவர் யார், அதனை இப்படி பாதுகாத்து வருபவர் யார், அதற்கு வாழ்வதற்கென்று ஒரு இடத்தை கொடுத்தவர் யார், அப்படி கொடுத்தார் என்றால் அதை இவ்வளவு ரம்யமாக படைத்தவர் யார், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலை தேட வேண்டுமா தேட வேண்டாமா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய எண்ணம். அவரவர் வாழ்கின்ற சூழ்நிலையை பொறுத்து, அவரவர் வாழ்கின்ற நாட்டை பொறுத்து, அவரவர் கொண்டுள்ள சித்தாந்தங்களை பொறுத்து அது மாறுபடுகின்றன. ஆனால் மனிதனுடைய தோற்றம் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் உயிரினுடைய தோற்றம், அந்த உயிர் எப்படிப்பட்டது, அதன் தன்மை யாது, அது எதற்காக இந்த பிரபஞ்சத்திலே அதிலும் இந்த பால்வெளி மண்டலத்திலே இந்த அண்டத்திலே இந்த பூமியிலே வந்து இங்கு வந்து குடிகொண்டுள்ளது, அதுவும் ஒரு உடலை எடுத்துக்கொண்டு குடிகொண்டுள்ளது அப்படிங்கிறதெல்லாம் விசித்திரமாக நாம் தேட வேண்டிய விடயங்கள். ஆனால் அதெல்லாம் விடுத்துவிட்டு நம்ம எதை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இங்கே மனிதனால் அச்சடிக்கப்பட்ட காகிதத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். தேடி 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 பெட்டி பெட்டியை அடுக்கி கொண்டிருக்கிறோம். அதில் என்ன பிரயோஜனம் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியாமலே, அது இல்லாமல் ஏதாச்சும் பண்ணிட முடியுமா அப்படின்னு உங்களால் திருப்பி அந்த கேள்வியை கேட்க முடியும். கண்டிப்பாக இந்த மாதிரி மாயையில் இருக்கும்போது அந்த காகிதம் இல்லாமல் எதுவும் பண்ணத்தான் முடியாது. ஆனால் காகிதம் இல்லாமல் அன்பு செலுத்த முடியும், காகிதம் இல்லாமல் உண்மையான அந்த அன்பை இறைவன் மீது வைக்க முடியும். அதற்கு அந்த காகிதமானது தேவைப்படாது அப்படிங்கிறத நிதர்சனமாக புரிஞ்சுக்கணும். இப்போ சொந்த பந்தங்களுக்குள்ளே வேணால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த காகிதங்கள் பெரிதாக இருக்கலாம், ஆனால் இறைவன் அந்த காகிதத்திற்கு என்றுமே மதிப்பு கொடுப்பதில்லை. அதைவிட விலை மதிப்பு மிக்க உங்களையும் உங்களுள்ள அந்த உயிரையும் இறைவன் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கும் போது அதைத்தான் ஒரு பெரிதாக நினைப்பாரே தவிர, அந்த உயிர் தனக்கு திரும்ப செலுத்துகின்ற அன்பை தான் பெரிதாக நினைப்பாரே தவிர, நீங்கள் வைத்துள்ள காகிதங்களின் எண்ணிக்கையை பொறுத்தோ அந்த காகிதங்களால் நீங்கள் காட்டுகின்ற பகட்டையோ அவர் பெரிதாக என்றுமே எடுத்துக்கொள்வது இல்லை, எடுத்துக்கொள்ளவும் மாட்டார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்போவுமே மனிதனுக்கு இருக்கின்ற அந்த மகத்துவம் அப்படிங்கிறது பிற உயிர்களிடம் காட்டுகின்ற அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அப்போ மனிதர்கள் எதற்காக வாழ வேண்டும் அப்படின்னா பல விஷயங்கள் பல விடைகள் சொல்லலாம். இப்போ நம்ம உங்ககிட்ட கேட்குறோம், நீங்கள் எதற்காக இந்த பூமியிலே வாழ்கிறீர்கள், உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம மனசுலேயும் ஒவ்வொன்றும் வரும். அது உடனே உதிப்பதாக இருக்கும், இல்லை நம்ம முன்னாடியே வந்து அதை பற்றி சிந்தித்திருப்போம், ஏதோ ஒரு காரிய காரணம் வந்துட்டு தோன்றும். ஆனால் அது உண்மையான காரணமாக இறைவன் நம்மை அதற்காகத்தான் நீங்கள் அனுப்பி வைத்தாரா அப்படிங்கிறத பற்றி சிந்தித்திருப்போமா அப்படின்னா சில பேர் சிந்திச்சிருப்பாங்க, சில பேர் உண்மையை தெரிந்து கொண்டிருப்பார்கள், சில பேர் இன்னும் சிந்திக்காமல் ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்து கொண்டிருப்போம். உண்மையாகவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது எதற்காக இந்த படைப்பு, இறைவன் நமக்கு கொடுத்த படைப்பு எதற்காக, இந்த உயிரை இந்த உடலுக்குள் வைத்ததன் நோக்கமே ஆது. அப்போ நமக்கு ஏதேனும் காரண காரியத்தின் நிமித்தமாக இறைவன் இந்த உடலை கொடுத்திருக்கிறாரா,
இதில் நாம் ஆற்ற வேண்டிய கடமை ஏதேனும் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சிந்தித்து பார்க்க ஆரம்பித்து விட்டால் நமக்கு பாதி விடயங்கள் வந்து புரிய ஆரம்பித்துவிடும். மேலும் அதை நோக்கி நம்ம பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டோம் என்றால் கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு ஒரு தெளிவான பாதையானது இறைவனால் காட்டப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நம்பிக்கையை வந்துட்டு நமக்குள் விதைத்திருப்பார் இறைவன். ஆரம்ப காலகட்டத்தில் சில காலகட்டத்தில் நாத்திகனாக இருந்திருக்கலாம், சில காலகட்டத்தில் வேறொரு சமயத்தை சார்ந்த தெய்வத்தை வழிபட்டிருக்கலாம். ஆனால் கடைசியாக உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மனதினுள்ளே தெளிய வைத்து அந்த இறைவனின் பாதத்தை சரணடைய வைக்கின்றார் அப்படின்னா அவங்களுடைய தேடுதலை அவர் விரிவடைய செய்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். எடுத்ததுமே ஒரு விஷயத்தை பற்றி மேன்மையாக சொன்னால் அந்த மேன்மை அப்படிங்கிறத வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ பல இடங்களில் சுற்றி வா, பல இடங்களில் சுற்றி வா, அப்போ உண்மையை இறுதியில் ஏதேனும் ஒரு கணத்தில் வந்து நீ புரிந்து கொண்டுதானே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கணத்தை உங்களுக்காக உருவாக்கி உண்மையான தன் இருப்பை தன் அடியார்களுக்கு உணர்த்துகின்றார் அப்படின்னா அது சிவபெருமானை தவிர வேறு யாருனாலையும் அதை செய்ய முடியாது. பல இடங்களில் தேடி தெரிந்திருப்போம், இறைவனின் ஆற்றலை தேடி தேடி கோவில் கோவிலாக, ஊர் ஊராக, நாடு நாடாக, மலை காடு என்று எல்லா இடத்திலும் சுற்றி திரிந்திருப்போம். இறுதியாக தன்னுள்ளே இறைவன் இருக்கின்றான் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு அமர்ந்த இடத்திலே இறைவனை நம்மால் காண முடியும், உணர முடியும் என்ற உண்மையை தெரிந்து கொண்ட பிறகு அந்த சிவபெருமான் மீது இருக்கின்ற பக்தியானது அலாதியாக பெருகியிருக்குமே, அந்த அன்பிற்கு ஈடு இணை எதுவும் உண்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ நாடு நாடாக தேடணுமா? கிடையாது. ஊர் ஊராக போகணுமா? கிடையவே கிடையாது. தேசங்கள் பயணித்தாலும், தேசங்கள் கடந்து பயணித்தாலும் உன்னுள்ளே ஊடுருவி நீ தேடாதவரை இறைவனை எக்காரணம் கொண்டும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் கஷ்டம் வருது, வாழ்க்கையில் துன்பம் வருது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வருது, ஆனந்தமும் உடனே வருது. சரி, இப்போ இந்த கஷ்டமெல்லாம் வரும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கவலையும் கூட வரும். கவலை கூட வருதோ இல்லையோ கடவுள் மீது ஒரு கோபமும் வரும், என்ன இவ்வளோ கஷ்டம் கொடுக்குற, இவ்வளோ துன்பம் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் மேலேற வேண்டும் என்றால், இப்போ பகைவர்கள் நமக்கு தீமை செய்தாலுமே கூட அந்த தீமை நமக்கு ஒரு பொருட்டல்ல, இது இறைவன் தொடர்ந்து கொடுப்பதாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் நடைபெறுகிறது அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். நான் செய்யாத ஒரு விஷயம் எனக்கு வந்து சேராது எப்பொழுதுமே, நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். நாம் செய்யாத எந்த ஒரு வினையும் வந்து நமக்கு வந்து சேராது. அப்படி ஒன்று வருது, அதை இறைவன் நமக்கு கொடுக்கின்றார் அப்படின்னா நல்லா தெரிந்து கொள்ள வேண்டியது அது எங்கோ நாம் கடன் மிச்சம் வைத்திருக்கின்றோம் அப்படிங்கிறத அதிலிருந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு ஜென்மத்தில் யாரோ ஒருத்தருக்கு நம்ம செஞ்ச வினையானது இப்பொழுது நமக்கு திரும்பி வருகிறது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு பக்குவப்பட்ட மனதிற்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா பகைவர்களை கூட நேசிக்கக்கூடிய ஆற்றலை நாம் பெற்றுவிடுவோம். சாதாரண விஷயம் அல்லவல்லவா, ஒருத்தர் நமக்கு துன்பம் செய்கிறார் அப்படிங்கும்போது அந்த துன்பத்தை நாம் அனுபவிப்போம், அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை, ரொம்ப கொடுமையானதாக கூட இருக்கும். ஆனால் இது எனக்கு அதுவாக நடந்திருக்குமா அப்படின்னு யோசித்தா ஏதோ ஒரு காலகட்டத்தில் நான் யாருக்கோ ஒன்று செஞ்சது திரும்பி வருது. ஏன்னா இந்த கர்மா அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, நீ செய்யாத ஒன்று உனக்கு திரும்பி வராது. இல்லை இப்போ புதுசாக யாராச்சும் உங்களுக்கு செஞ்சிட்டாங்கனாலும் அமைதியாக இருந்துருங்க, அது அவங்களுக்கு திரும்பி போகும், உங்களுக்கு வேறு வகையில் வந்து அது பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால தான் சொல்கிறது, காரண காரியமின்றி இறைவன் வந்துட்டு எந்த வினைகளையும் மாற்றுவது இல்லை. ஒரு வினை உங்களுக்கு வருகிறது என்றால் அதற்கும் மூல காரணமானது ஒன்று இருக்கும். இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டவங்க பகைவர்களையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன்னா இப்போ ஒரு வேளை அந்த எதிரிகளோ பகைவர்களோ உங்களுக்கு அந்த தீங்கை செய்யாமல் விட்டிருந்தால் அது இன்னும் வேறு விதமாக வேறு அளவு கோளுடன் அது வந்து நம்மை பாதிக்கக்கூடும். அப்போ அப்போதைக்கு அந்த வினையை நான் கழிக்க வேண்டும் என்றதற்காக இறைவன் அதை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்கின்றோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய மனநிலைக்கு அது கொண்டு வந்து விட்டுரும். அப்போ தான் அந்த மனசில் அந்த யதார்த்தம் அப்படிங்கிறது வரும். இப்படி நினச்சிட்டோம் அப்படின்னா புதுசாக நம்ம மனசில் யாருக்கும் கேடு நினைக்க மாட்டோம். ஏன்னா இந்த வழி நமக்கு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கும் போது, இதை நாம் ஒருவருக்கு திரும்ப செய்கின்றோம் அப்படிங்கும் போது எவ்வளோ வழி ஏற்படும் அப்படின்னு நமக்கு தெரியும். இன்னொன்று, ஏதோ செஞ்சனால தான் இப்போ இந்த வழியானது நமக்கு வந்திருக்கிறது, அதனால் தயவு செஞ்சு இனிமேல் எதுவும் செய்யாமல் இருந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வராமல் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவானது அந்த மாதிரி காலகட்டங்களில் தான் உண்டாகும். அதை பொறுமையாக அணுகணும், அதுக்கான ஆற்றலை இறைவன் எல்லாத்துக்கும் கொடுக்கட்டும் அப்படின்னு தான் வேண்டிக் கொள்ளலாம். ஒரு சின்ன விஷயம், இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துக்கு உங்களுக்கு இது உறுதுணையாக இருக்கும்.
இப்போ நிலம் பக்குவப்படுத்தப்பட்ட நிலம், நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா விதையை மட்டும் அங்கே போட்டு வைக்கிறோம். போட்டதுமே முளைச்சிடுமா அப்படின்னா முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எந்த ஒரு வினை நடக்கணுன்னாலும் பஞ்சபூத சேர்க்கை ஒரு விகிதத்தில் இருந்தால் தான் இது நடைபெறுகிறது. இருந்தாலும் அந்த விதை முளைத்து மரமாவதற்கு அடிப்படை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிலம், அதிகபட்ச தேவை வந்துட்டு நிலம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நீர், பஞ்சபூத சீர்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்திகளும் அதற்கு தேவை. அப்போ இந்த விதை முளைப்பதற்கு ஆதாரமாய் விளங்குவது அப்படின்னு பார்த்தோன்னா பஞ்சபூத சேர்க்கை, சரிங்களா? இந்த பஞ்சபூத சேர்க்கை ஒரு சீரான விகிதத்தில் இருக்கும்போது அந்த விதையானது முளைத்து வெளியே வருகிறது. அந்த விதை முளைத்து வெளியே வருவது மட்டும் இல்லாமல் தான் எந்த இடத்தில் பிறந்ததோ, ஆதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், சரிங்களா? ஆரம்ப இடம் அப்படின்னு சொல்கிறது ஆதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ஆரம்ப இடத்தை விட்டு விலக ஆரம்பிக்கிறது. விலக ஆரம்பிக்கிறதுனா நம்ம என்ன இதில் சொல்கிறோன்னா அது தன்னை மறந்த நிலையில் மேலே மேலே வளர்கிறது. அந்த புவியீர்ப்பு விசைக்கு எதிராக வந்து அந்த மரமானது வளர்ந்து கொண்டே செல்கிறது, மரம் வளர்ச்சி அடைகிறது. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், அந்த இரண்டு இலைகள் மற்ற இரண்டை உருவாக்குகிறது. அப்படியே வந்து அது பல்கி பெருகி பல கிளைகளை உருவாக்குகிறது. கிளைகள் பருத்து பருத்து மரமாக அது பெரிய விருட்சமாக மாறுகிறது. ஆனாலும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், ஆரம்பத்தை இடத்துக்கே நம்ம திரும்பி வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் விதி. ஆரம்பித்த இடத்துக்கே நம்ம மீண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் விதி. இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிதாக இருக்கும். இப்போ ஆரம்ப காலகட்ட இலை அதுதான் ஆரம்பம், இல்லைங்களா? இப்போ அது முளைச்சி ரெண்டு இலை விட்டுச்சு, அதுக்கப்புறம் அதன் மூலமாக பல இலைகள் வந்தன. அந்த ஆரம்பித்த இரண்டு இலைகள் எங்கே போகும்? பழுத்து மீண்டும் நிலத்திற்கே தான் உரமாகும். அந்த மீதி மீதி கிளை, அதோட தண்டு, இந்த மாதிரி நிறைய சொல்லுவோம். எல்லாமே ஒரு காலகட்டத்தில் எங்கு வந்து ஐக்கியமாக வேண்டும் என்றால் எந்த இடத்தில் பிறந்ததோ அந்த இடத்தில் அது ஐக்கியமாக வேண்டும். அதுதான் உலக நியதி அப்படிங்கிறது. அது நீங்கள் எதுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரிதான், எந்த பொருளாக எடுத்துக்கிட்டாலும் சரிதான், எந்த உயிரினமாக இருந்தாலும் சரிதான், எல்லாமே எந்த இடத்தில் தோன்றியதோ அந்த இடத்தில் தான் அது சேர வேண்டும் என்பது நியதி. இது ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். இப்போ இந்த மரமும் சரி கிளையும் சரி எல்லாமே மண்ணில் தான் திரும்பியும் வந்து மடிகிறது, அதோட தான் இணக்கமாய் சேர்கிறது. இந்த மாதிரி ஒரு உயிரினம், உயிரின தோற்றம், அதுலேயும் நம்ம சிறப்பாக சொல்கிறோம் இல்லையா, இந்த மனித பிறவி அப்படிங்கிறது கிடைத்தற்கு அரிய பிறவி அப்படின்னு சொல்கிறோம், கிடைத்தற்கு அரிய பிறவி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மனித தோற்றம் எப்படி உருவானது, எங்கிருந்து உண்டானது அப்படின்லாம் பல விதங்களில் ஆராய்ச்சிகள் போனாலும் அந்த எல்லாமல்ல இந்த பரம்பொருள் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம மீண்டும் செல்ல வேண்டிய இடம் எது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் நம் பரம்பொருளையே தான் சேர்ந்தடைய வேண்டும். அதுதான் நம்ம வாழ்க்கையோட உன்னதமான விஷயமா இருக்கும். தான் செய்ய வந்த வேலைகளை எல்லாம் முடித்து விட்டால், தனக்கு என்ன விதிக்கப்பட்டிருந்ததோ எல்லா கடமைகளையும் நான் சரிவர முடித்து விட்டேன் என்றால் மீதம் இருக்கின்ற வாழ்க்கை எதற்காக அப்படின்னா பரம்பொருளை தேடுவது, அவருடன் இணக்கம் கொள்வது, அவருடன் இரண்டரை கலந்து விடுவது என்பதாக இருக்கும் பொழுது அந்த வாழ்க்கையானது அர்த்தம் பெறுகிறது. தெளிவாக தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் அந்த வாழ்க்கையானது அர்த்தம் பெறுகிறது. மாறாக மீண்டும் பொன்பொருள் சேர்க்கை, வினையாற்றுவது இப்படின்னு உங்கள் வாழ்க்கை தொடர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னா அந்த வினையானது திரும்ப திரும்ப எதிர்வினையை உண்டாக்கி உங்கள் வாழ்வை நீட்டித்து கொள்ளே செல்லுமே தவிர உங்களை இறைவனை நோக்கி அழைத்து செல்லாது. இயற்கை என்பது ஆதி எதுவோ அவ்விடமே அந்தமாகவும் அமையும். எந்த இடத்துல வந்துட்டு பிறப்பு நடக்குதோ அந்த இடத்துல இறப்பு கண்டிப்பாக இருக்கும். இப்போ இறைவனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐம்பெரும் தொழில்களை செய்யக்கூடியவர். இப்போ யார் ஒரு பொருளை உருவாக்குறாரோ அவரால் தான் அப்பொருளை அழிக்கவும் முடியும் அப்படிங்கிற வினையை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பொருளை உங்களால் உருவாக்க முடியுதா, நீங்கள் அதை அழிப்பதற்கு தகுதி வாய்ந்தவர், ஆனால் நீங்களாக அதை உருவாக்கியிருக்கணும். அதுதான் முக்கியம். யார் ஒருவர் அந்த அழித்தல் தொழிலை செய்கிறாரோ அவர்தான் அந்த ஆதிக்கும், அதாவது அதன் உருவாக்கத்திற்கும் காரணமாக இருந்திருப்பார் என்பதை நாம் உள்ளார உணர வேண்டும். எல்லா தொழில்களும் செய்வதும் இறைவன் மட்டுமே. நாம் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கிறோமே தவிர அச்சக்தியானது ஒரே சக்தி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நமக்குள்ள ஒரு தெளிவான எண்ணமானது பிறக்கிறது. நம் வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறோம் என்பதில் ஒரு தெளிவானது கிடைக்கும். அந்த தெளிவு கிடைத்துவிட்டது அப்படிங்கும் போது கண்டிப்பாக நாம் இறைவனை சேர்வதற்கான வழியும் அங்கு பிறக்கும். அப்போ நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே திரும்ப செல்றது தான் உத்தமமான விஷயம். இறைவனிடம் இருந்து வந்தோம் என்றால் இறைவனை திரும்ப சென்றடைவது தான் அதற்கு வழி.
நாம் சொல்வது அவ்வளவு எளிதான விஷயமும் அல்ல. அதற்கான வழிகளை நாம் தேடி அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கட்டாயமாக அந்த பாக்கியமானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் மனதில் ஆழமாக வைத்து கொள்ளுங்கள். அது உங்களை மென்மேலும் உயர்த்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை நண்பர்களே. நம்மளை இருக்கிற பக்தியானது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத யார் தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இது கண்டிப்பாக எல்லோருமே வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். காதுகளால் கேட்கின்றோம், பிறர் சொல்ல வந்துட்டு அதை அப்படியே ஆமோதித்து ஏற்றுக்கொள்கின்றோம், நாமும் சிவபெருமானை வழிபடுகின்றோம், அதிலெல்லாம் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. நம்ம கொண்டுள்ள பக்தி அப்படிங்கிறது உண்மைதான், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் இந்த உண்மையான பக்தியை யார் தீர்மானிக்க முடியும் அப்படின்னா இருவர் மட்டுமே தீர்மானிக்க முடியும். இருவரால் மட்டுமே நாம் கொண்டுள்ள பக்தியின் தன்மையை வந்துட்டு உண்மையா பொய்யா அல்லது இது ஒரு பொய் வேடமா அப்படிங்கிறத இரண்டு பேர் மட்டுமே தீர்மானிக்க முடியும். ஒன்று எல்லாமல்ல அந்த பரம்பொருள், எல்லாமல்ல அந்த சிவபெருமான். ஏன்னா பொய் வேடம் பூண்டாலும் கண்டிப்பாக இறைவனுக்கு தெரிந்துவிடும். நம்ம ஆடம்பரத்திற்காக பகட்டிற்காக சில விஷயங்களை செய்கின்றோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது சிவபெருமானுக்கு தெரிஞ்சிடும். அதைத்தான் நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுலே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கொண்டு நக்கு நிற்பார் அவர்தம்மை நாணியே அப்படிங்கிற பாடல் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த அன்பு அப்படிங்கிறது அல்லது அந்த வழிபாடு அப்படிங்கிறது மனம் சார்ந்த ஒரு விஷயம், மனம் சார்ந்த ஒரு விஷயம், கண்டிப்பாக அது புறம் சார்ந்ததல்ல. நான் நிறத்தவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ ஐந்து நிறம் உடையவர் இறைவன் அப்படின்னு சொல்கிறோம், அது எல்லாமே குணங்களை குறிக்க வல்லது. இதில் ரொம்ப முக்கியமானது, இப்போ நம்மளுடைய நிறத்தை பொறுத்து ஒருவர் வெள்ளையாக இருக்கின்றார், மாநிறமாக இருக்கிறார், கருப்பாக இருக்கிறார், இவற்றிலே எவருடைய பக்தியை இறைவன் ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டால் உடனே நம்மளுக்கு பதில் வரும் இல்லையா. நிறங்களை பொறுத்து பக்தி வராது, இறைவன் அத்தன்மை அற்றவன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அனைவருக்குமே தெரிந்திருக்கும். அப்போ உடல் அழகால், உடலில் அந்த வெண்மை கருமை இந்த மாதிரி நிறங்களால் பக்தி தீர்மானிக்கப்படுகிறதா என்றால் கட்டாயமாக கிடையாது, கட்டாயமாக கிடையாது. ஆடம்பரத்திற்காக சிலர் செய்கின்ற பகட்டுகளால் அந்த பக்தியானது தீர்மானிக்கப்படுமா அப்படின்னா கட்டாயமாக கிடையாது. அதற்காக எல்லாத்தையும் பகட்டு அப்படின்னு சொல்லிடக்கூடாது, நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இருப்பவர் செய்தால் அதை பகட்டு என்று நம்மால் சொல்லிவிட முடியாது, சொல்லவும் கூடாது. அந்த தன்மையை தீர்மானிப்பதும் இறைவனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா சில பேர்த்துக்கு அவங்களுடைய கர்மாவின் காரணமாக நிறைய பொருள் சேரும், சேர்கின்ற பொருளை எல்லாம் இறைவன் திருவடிக்கே செலுத்துவார்கள். நல்ல வழியில் தான் சம்பாதிப்பாங்க. நம்ம என்ன நினைப்போம், எங்கேயாச்சும் வந்திருக்கும் பணம் அதை கொண்டாந்து கொட்டுறாங்க, கிடையாது. உண்மையான வழியிலே சம்பாதித்த பணமாக இருக்கும். தான் சம்பாதிப்பதிலே ஒரு பெரும் பகுதியை வந்துட்டு சிவ காரியங்களுக்காக, சிவ தொண்டுகளுக்காக சில அடியார் பெருமக்கள் செய்வார்கள். அவர்களை நாம் மனதாரும் தவறாக நினைத்துவிடக்கூடாது. அதற்காகத்தான் நாம் இப்போ அது குறிப்பிடுவது, அது பகட்டுக்காக செய்கின்ற சேவையாக இருக்காது. ஒரு சிலர் உண்மையாகவே பகட்டிற்காக செய்பவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் வெளி உலக பார்வைக்கு அவர் பெரிய வள்ளல் போல காட்சி தந்தாலும் இறைவனின் பார்வையிலே அது உண்மையான பக்தியா பகட்டா என்பது தெளிவாக தெரிந்துவிடும். மனதிலே ஒரு தர்மம் செய்கின்றோம் என்றால் கூட பிற உயிருக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கிறீர்கள் அல்லது ஒரு உயிரை அன்பாக தடவி கொடுக்கிறீர்கள் என்றால் கூட அந்த கள்ளம் கபடம் இல்லாத, பகட்டு இல்லாத அன்பு அங்கு இருக்கின்ற பட்சத்தில் அது இறைவனுக்கு தெரிய வரும், அது இறைவனுக்கு தெரிய வரும். கண்டிப்பாக நீங்கள் கொண்ட பக்தி அத்தன்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் எப்போவுமே நம்ம மனசில் ஆழமாக வைத்து கொள்ள வேண்டியது. நம் பக்தி அப்படிப்பட்டது தான், உள்ளே வந்து அன்பு, இரக்கம், கருணை, பொறுமை இதெல்லாம் இருக்கிறது அப்படிங்கும் போது அது எப்பயாவது மாறுமான, மாறவே மாறாது. ஒரு ஞானி இருக்கின்றார், அந்த ஞானி இப்போ நீங்கள் போய் கொடியவர்கள் கூட்டத்துக்குள்ளே இருந்தால் கூட அவர் ஞானியாகத்தான் இருப்பார். ஏன்னா அவருக்கு அனைத்து உண்மையும் அறிந்துவிட்ட பிறகும் கூட அவர் எங்கு சென்றாலுமே அந்த தன்மையிலிருந்து அவர் மாறுபவராக இருப்பது இல்லை. அதே சமயத்தில் ஞானியர்கள் கூட்டத்தில் இருந்தாலும் அவர் தன்மை மாறப்போவது இல்லை. காரணம், அவர் மெய்ஞானம் அடைந்து விட்டார் என்றால் அந்த ஞானத்திலிருந்து அவர் வேறுபடுவது இல்லை. இப்போ மாணிக்கம் அப்படிங்கிற கல், நீங்கள் குப்பையில் இருந்தாலும் மாணிக்கம்தான், அதை தூக்கி கோபுரத்தில் வச்சாலும் மாணிக்கம்தான். அதே போல தான் இந்த
சிந்தை தெளிந்தவர்கள், உண்மை புரிந்தவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்கள் தன்மையிலிருந்து மாறுவதில்லை. அதே போலத்தான் இந்த வாழ்க்கையிலும் அவர்களுக்கு செல்வம் கோடி கோடியாக வந்து கொட்டினாலும், சாப்பிடுவதற்கு சாப்பாடே இல்லை என்ற நிலைமை வந்தாலும் சரி, உண்மையான புரிதல் உண்டானவர்கள், உண்மையாக இறைவனை உணர்ந்து கொண்டவர்கள், உண்மையான அன்புடையவர்கள் எந்த நேரத்திலும் ஒரே போல்தான் இருப்பார்கள். அதிலும் சிவபக்தர்கள் எந்த நேரத்திலும் எக்காரணம் கொண்டும் தன் நிலையை மாற்றிக்கொள்ளாதவர்கள். தன் நிலையை அப்படின்னா அந்த இரக்க குணம் அப்படிங்கிறது அவங்க மனசில் வந்துட்ட பிறகு, இறைவன் மீது அந்த அதீத அன்பானது உண்டான பிறகு, கண்டிப்பாக அவர் எந்த நிலையிலிருந்தும் மாறுபடுவது இல்லை. அவர்கள் தன் நிலையிலிருந்து எப்பொழுதுமே மாறுபட மாட்டார்கள். ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். உள்ளத்திலே உண்டாகின்ற அன்பு அப்படிங்கிறது அந்த கள்ளம் கபடம் இல்லாததாக இருக்க வேண்டும். அப்போது தான் அந்த இறைவனுடைய அருட்பார்வையை, அருட்கருணையை நம்மால் பெற முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொண்டவர்கள் அன்பை முழுமையாக உண்மையானதாக வைத்திருப்பார்கள். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இரண்டு பேர் தான் நம் பக்தியை தீர்மானிக்க முடியும். ஒன்று இறைவன், ஒன்று இறைவன். நீங்கள் என்னதான் கள்ள வேடம் பூண்டு கோடி கோடியாக செலவு செய்து, அல்லது புற உலகத்திலே நீங்கள் நடித்து நான் உண்மையான பக்தன் போல, அடியான் போல நாம் நடித்தாலும் மற்றவர்கள் நம்பிவிடலாம். ஆனால் இறைவன் ஒருபோதும் அதை நம்பாமல் கள்ள சிரிப்பிலேயே நம்மை கண்டுகொண்டிருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ பொய் வேடம் பூணுவது அப்படிங்கிறது ரொம்ப தவறு. நம்மால் முடியவில்லை என்றாலும் முயற்சி செய்து அந்த உண்மையான அன்பை நமக்குள் பெறுவதற்கு அல்லது உண்டு செய்வதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபடலாம். அதுக்கு தேவை அடியார் சேவை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல் அடியார் கூட்டத்தில் வந்துட்டு ஒரு கீழோனாக நம்மை இணைத்து கொண்டோமையானால் கூட கண்டிப்பாக அந்த உண்மையான பக்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஆள் யார்? ஒன்று சிவபெருமான், அவர் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்வார். ரெண்டாவது ஆள், நம்ம கொண்டுள்ள பக்தியானது உண்மையா பொய்யா என்ற ரகசியம் அவர்களுக்கு தெரிந்துவிடும். யார் அப்படின்னா, நாம் தான். நாம் தான், அந்த நான் அப்படிங்கிற விஷயம் சொல்லுவோம் இல்லையா, நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் இப்படின்ட்டு உள்ள இருக்கின்ற அந்த அற்புத சக்திக்கு நீ கொண்டுள்ள பக்தி உண்மையா பொய்யா என்பது தெரிந்துவிடும், இறைவனுக்கு தெரிந்துவிடும். இன்னொரு அந்த ரகசியமான ஆள் யார் என்றால், நமக்கு தான் தெரியும் நாம் கொண்டுள்ள பக்தியானது உண்மையா பொய்யான்னு, சந்தேகமே இருக்காது. சில பேர் சொல்லுவோம் இல்லையா, நான் கொண்டுள்ள பக்தியின் மீது எனக்கு குழப்பமாக இருக்கிறது, நான் கொண்டுள்ளது உண்மையான பக்தியா பொய்யானவன். ஆனால் அந்த மனசுக்கு தெரியும் நம்ம கொண்டுள்ளது உண்மையான பக்தி இல்லை, இன்னும் நம்ம மெருகேற வேண்டியது இருக்கிறது, நாம் இன்னும் சின்ன சின்ன குற்றம் குறையோடு இருக்கின்றோம், இதையெல்லாம் திருத்தி கொள்ள வேண்டும்னு மனமானது அறிவுறுத்தும். கண்டிப்பாக அது அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து அந்த சின்ன சின்ன மாற்றங்களை எல்லாம் செய்ய மறுக்கும் பொழுது நம்மை நாமே நினைத்து கொள்கின்றோம் நாம் சரியாகத்தான் இருக்கிறோம் என்று. சரியாக இருக்கிறோமா இல்லையாங்கிறது உண்மையாகவே அந்த ரகசியமானது நமக்கு தெரிய வரும். ஒருவேளை மனது கூறுகிறது நாம் புரிந்து கொள்கின்றோம், நாம் வைத்திருக்கின்ற அந்த பக்தியில் ஏதேனும் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் தேவைப்படும், இன்னும் நிறைய நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டியது இருக்கிறதுன்னு மனம் சொன்னால் உடனே கேளுங்கள். ஏன்னா இந்த மனசு இறைவனை நோக்கி எப்பொழுதுமே நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. நம்ம தான் இந்த புற உலக வாழ்க்கையிலே ஈடுபடுத்தி அந்த மனதை வந்துட்டு கெடுத்து விடுகின்றோம். இந்த சின்ன சின்ன பொருட்களுக்கு, சிற்றின்பங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு அந்த மனதை வந்துட்டு தவறான பாதையிலே அழைத்து சென்று அதுக்குள்ளே வந்துட்டு வக்ர எண்ணங்களை உண்டாக்குவதும் நாம் தான். ஆனால் அது எப்பவுமே இறைவனை நோக்கியே இருக்கும். இப்போ எப்படி சிவபெருமானை நோக்கி நந்தியம்பெருமான் அமர்ந்திருக்கிறாரோ, அதே போல் உள்ளே இருக்கின்ற இறைவனை நோக்கி தான் இந்த மனமானது குவிந்திருக்கும். நம்ம வந்துட்டு அதை திசை திருப்புவதன் வாயிலாக, வேறு வேறு எண்ணங்களில் போவதன் வாயிலாக நம் மனமானது தடுமாறுகிறது. அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது. அந்த மனம் சொல்லும், நீ கொண்டுள்ள பக்தி உண்மையா பொய்யா அப்படின்ட்டு. அது உண்மை என்று சொன்னால் அந்த வழியிலே பயணிங்கள். சின்ன இடத்துல நெருடல் வந்தாலும் இந்த மனம் சொல்லிட்டே, என்னையவே நீ ஏமாற்ற பார்க்குற பற்றியா, இன்னும் உனக்கு அந்த பக்குவ நிலை வரலை அப்படின்னா அந்த பக்குவ நிலைக்கு என்ன பண்ணணும்னு மனதிடம் கேட்டால் அந்த மனதே நமக்கு பதில் சொல்லும். அந்த மனதே பதில் சொல்லும், இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு, இன்னாரை பின்பற்றணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நமக்கு சொல்லும். அதை முழு மனசோட ஏற்றுக்கணும், முழு மனசோட ஏற்றுக்கணும். ஒருத்தரை பின்பற்றுறது அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமெல்லாம் இல்லை. அந்த மனசில் அகங்காரம் இல்லாமல் இருந்தால் போதும். நம்ம நினைப்பெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா, நான் பக்தியில் உயர்ந்த நிலையை அடைந்து விட்டு நான் ஒருவரை பின்பற்றுவதா அப்படிங்கிற அந்த எண்ணம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. குழந்தைகளிடமிருந்து கூட நமக்கு
அந்த அறிவுரையானது கிடைக்கும், தீட்சையானது கிடைக்கும். மனதிலே ஏற்படுத்தக்கூடிய மாற்றம், மனதில் ஏற்படக்கூடிய மாற்றமே தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனை மாற்றக்கூடியது. அப்போ உங்களோட அனுபவங்கள் எங்கிருந்தெல்லாம் கிடைக்கிறதுனா பிறந்த குழந்தையிடம் கூட இருக்கும். பிறந்த குழந்தை உங்களை விட பன்மடங்கு வந்துட்டு வயதில் சிறியதாக கூட இருக்கும். ஆனால் அதனுள்ளே இருக்கின்ற ஆத்மா உங்களை விட பல மடங்கு வயதானதாக அனுபவம் பெற்றதாக இருக்கக்கூடும். அப்போ நம்ம பெரியவங்க சின்னவங்க அப்படின்லாம் ஒதுக்கிட முடியாது. யாருக்கிட்டேருந்து என்ன அறிவுரை நமக்கு கிடைக்கின்றதோ அந்த அறிவுரையானது நமக்கு தேவைப்படுகின்ற பட்சத்தில், ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை தேடியிருப்போம், நிறைய விஷயங்களை தேடியிருப்போம், தேடுறதுக்காக முயற்சி செஞ்சுருப்போம். அப்படி அந்த விஷயங்களை தேடும் பொழுது உண்மையாகவே ஒரு குருவிடமிருந்து அதற்கான விடை நமக்கு கிடைக்கவில்லை, குருவை என்னால் தேட முடியவில்லைன்னா இறைவனிடம் மன்றாடி கேட்டுக்கொள்ளும் பொழுது அந்த அனுபவத்தை பெற்ற முதிர்ந்த ஆன்மா எந்த உடலில் இருந்தாவது உங்களுக்கு அந்த தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். இதுதான் தேவை, இது இப்படித்தான் அப்படிங்கிற அந்த தகவலானது நம்மை தேடி வந்து சேரும். அப்போ காது கொடுத்து கேட்க வேண்டும், காது கொடுத்து கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்டாலே போதுமானது, கண்டிப்பாக அது வந்து நம்மை வழிகாட்டக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லா இடங்களிலும் இறைவன் இருக்கின்றார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஒரே விஷயந்தான், இப்போ பால் இருக்குது, பாலை பொத்தான் பொதுவாக நம்ம பார்த்தோம்னா பால் தான், தண்ணி போல தான் பால் இருக்குது இல்லையா, தண்ணி போல தான் பால் இருக்குது. அது தண்ணி போலனா நீர்மத்தன்மையோடு இருக்குது. அது ஒரு பக்குவமாக நிலைக்கு காய்ச்சி அதில் வெண்ணெய் உண்டாகுது, கொஞ்சம் திரவ திடநிலை கலந்து வெண்ணெய் அந்த ஆடையானது உண்டாகிறது. அந்த ஆடையை மொத்தமாக எடுத்து வைத்து மீண்டும் வந்துட்டு அதை சிலுப்பும் போது, சிலுப்புவாங்க இல்லையா, சிலுப்பும் போது பார்த்திங்கன்னா கட்டியாக அந்த நீர்மமும் திண்மமும் கலந்திருந்ததில் இருக்கக்கூடிய திண்மம் மட்டும் உருண்டு வெண்ணெயாக வெளிவருகிறது. அந்த வெண்ணெயாக வெளிவருகின்ற அந்த பொருளை எடுத்து நெருப்பிலே சுடும் பொழுது, நெருப்பிலே நம்ம வடச்சட்டியில் போட்டு காய வைக்கும் பொழுது நெய்யாக மாறுகின்றது, நெய்யாக மாறுகின்றது. திரவ நிலையிலே நல்ல மனம் வீசக்கூடிய பால் அந்த வாசம் இருந்திருக்காது, ஆனால் நெய்யில் வாசமானது இருக்கும். அந்த வாசம் வீசக்கூடிய நெய்யாக மாறுகிறது. அந்த நெய்யை வந்துட்டு திருப்பி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஆற வைக்கும் போது கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பியும் அது ஒரு திடநிலையும் திரவ நிலையும் கலந்த நிலைக்கு வந்து போயிடும். பாதி அந்த கொழக்கொழன் இருக்க நிலைக்கு போகும், அப்புறம் ஒரு கட்டி நிலைக்கு போகின்றது. இப்போ இதில் எது உண்மை? நீங்கள் பாலாக பார்த்தீங்க, நம்ம பாலாக பார்த்தோம், அது பாலாக, பாலுக்குள்ளே வெண்ணெய் இருந்திருக்கு, தயிராக மாற்றியும் சிலுப்புவாங்க இல்லை அந்த ஆடை எடுத்தும் சிலுப்புறாங்க, அப்போ அதுக்குள்ளே அந்த ஆடையானது இருந்திருக்கு. அப்போ அந்த ஆடை இருந்துதா இல்லையா பாலில், நம்ம பார்க்கும்போது தென்பட்டுதா தென்பட்டில்லையா, ஒரு பக்குவ நிலை அடையும் போது ஆடையானது வந்தது, அதையெல்லாம் எடுத்து வைத்து அதை இன்னொரு பக்குவ நிலைக்கு மாற்றும் பொழுது வெண்ணெயானது வருகிறது, அதை இன்னும் சூடுபடுத்தி ஒரு பக்குவ நிலையை ஏற்படுத்தும் பொழுது நெய்யாக மாறுகிறது. அப்போ ஒரே பொருளுள் இத்தனை பொருட்கள் உள்ளடக்கி இருப்பது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத யோசித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு விடை கிடச்சிடும். ஒரே பொருள் தான் பால் அப்படிங்கிறது, ஒரு பொருள் தான். பாலாக குடிச்சிட்டோம்னா அதுக்குள்ளே இருக்க நெய்யையோ வெண்ணெயவோ நாம் உணர்வதில்லை, அது பாலாக நினைத்து கொள்கின்றோம். மாறாக இந்த பாலினுள் கெட்டுப்போகக்கூடிய பாலில் தான் கெடாத நெய் உண்டு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பாலானது கெட்டுப்போய்விடும், ஆனால் அதுக்குள்ளே கெட்டுப்போகாத நெய் இருக்கு இல்லையா, அதே போல தான் இந்த உடலானது அழிந்துவிடும், இந்த உடலுக்குள் அழியாத ஜீவாத்மா அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இருக்கிறது. அந்த ஜீவாத்மாவை உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் பரமாத்மாவை நாம் சரணடைந்து விட வேண்டும், பரமாத்மாவை சரணடைந்து விட வேண்டும். இந்த ஜீவாத்மா வந்து பரமாத்மாவுடன் நிரந்தர கலத்தல் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு உயரிய நிலை. அது இந்த ஜென்மத்திலே நமக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது அப்படிங்கும்போது இறைவன் நம் மீது அதீத கருணையை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அன்பர்களே, கேட்பதற்கு சாதாரண விஷயமாக தோன்றக்கூடிய விஷயங்கள் தான், ஆனால் அதில் உள்ள அர்த்தங்களை புரிந்து கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கையிலேயே பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோமா அப்படிங்கிறதான் விஷயம். ஏன்னா நான் பெரிய நிலைக்கு சென்று விட்டேன், இனி வருவதெல்லாம் என் செவிகளுக்கு எட்டாது, தேவையில்லை அப்படிங்கிற அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோன்னா கண்டிப்பாக எதுவுமே கை கூட போவதில்லை. சின்ன சின்ன அசைவுகளும் உலகத்திலே நிகழக்கூடிய சின்ன சின்ன அசைவுகளுமே நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுத்தரும். நாம் புலி சிங்கம்தான் நமக்கு வாழ்க்கையுடைய தத்துவத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நினச்சாலுமே தப்பு தான். ஊர்கின்ற எறும்பு
எலி, புலி இது மாதிரி எல்லா உயிரினங்களும் நமக்கு வாழ்க்கையுடைய தத்துவத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நம்ம அதை கவனிக்க வேண்டும், இந்த இயற்கையை கவனிக்க வேண்டும், இயற்கையினுடைய நிகழ்வுகளை கவனிக்க வேண்டும். அவ்வாறு கவனித்தோம் என்றால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய சில நுண்ணிய விஷயங்கள், நம் கண்களுக்கு புலப்படாத விஷயங்கள், நம் காதுகளால் உணர முடியாத அந்த ஒளியெல்லாம் நமக்கு கேட்கக்கூடும். அதற்கு தேவை பொறுமை, கருணை, அன்பு அப்படிங்கிற விஷயங்கள் தானே தவிர ஆணவம், அகங்காரம், கர்வம் அது அல்ல. ஆணவம், கர்வம், அகங்காரமெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மற்றவர்கள் பேசுவது கூட சத்தமாக பேசினாலும் காதில் விழுகாது. அப்புறம் எங்கே குயில் பேசுகிறத கேட்கறது, மயில் பேசுகிறத கேட்கறது? அதனால தான் இந்த அன்பு அப்படிங்கிற விஷயத்தின் மூலமாக பொறுமையை வளர்த்து கொண்டோமேயானால், பிறர் பேசுவதை கேட்கக்கூடிய ஆற்றலை பெற்றோமேயானால் கண்டிப்பாக எல்லாமே சுகமாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பர்களே, நம்ம வாழ்க்கையில் எதையாவது பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வருகிறது, புதிதாக ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வருகிறது என்றால், தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளே வருது அப்படின்னா, புறத்தே போய் தேடுறதை விட்டுட்டு நம் வாழ்க்கையை பற்றி யோசித்து அதிலிருந்தே உள்ள உண்மையை தேடும் பொழுது அது சுவாரஸ்யமானதாக கட்டாயமாக இருக்கும். நல்ல நமக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் இயல்பாக வந்துட்டு ஒரு பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த சுழல் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சது தான். அப்போ ஒரு உயிர் இந்த பூமிக்கு வருகிறது என்றால் ஒரு உடலானது தேவைப்படுகிறது, அந்த உடலை அது பெற்றுக்கொள்கிறது, அந்த உடலிலே தெம்பிருக்கும் வரையிலும் வந்துட்டு அந்த உயிரானது அதிலே நீடித்திருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே அந்த கூடு பழுதாகிவிட்டது, பொழுத்து விட்டது, அல்லது அந்த உயிர் இருப்பதற்கு ஏற்ற இடமாக அது இல்லை எனும் பொழுது அந்த இடத்தை விட்டு அந்த உயிரானது கிளம்புகிறது, அந்த கூட்டை விட்டு அது பிரிகிறது. இது அனைவரும் அறிந்த ஒன்றை, எங்கிருந்தோ வந்தோம், எங்கோ செல்கின்றோம், அவ்வளவுதான் நமக்கு தெரிந்த விஷயம். இந்த உடலுக்குள் இந்த உயிர் வருவதற்கு முன்னால் இது எங்கிருந்தது அப்படின்னு கேட்டால் யாருக்கும் தெரிய போகிறது இல்லை. இந்த உடலை விட்டு இந்த உயிரானது நீங்கிவிட்டால் இந்த உயிர் எங்கு போய் சேரப்போகிறது அப்படிங்கிற ரகசியமும் யாரும் அறிவது இல்லை. அதனால தான் வாழ்கின்ற இந்த நொடி உண்மையானது அப்படின்னு நினைத்து வாழுங்கள் அப்படின்னு சொல்கிறது. பின்னாடி நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த வாழ்கின்ற இந்த நொடியானது உண்மை அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதிலே இறைவனை உணர்வதற்கு முற்படுங்கள் அப்படின்னு, இதுதான் நமக்கு கிடைத்த வாய்ப்பு. இனி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது அப்படின்ட்டு சொல்கிறதற்கான காரணம் அதுதான். இந்த பிரபஞ்சத்திலே நாம் வருவதற்கு இறைவனிடம் அனுமதி வாங்கியிருக்க வேண்டும். இறைவன் அனுமதித்திருந்தால் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இந்த பூமியிலே வந்து அதிலும் ஒரு நாட்டிலே ஒரு உடம்பை எடுத்துக்கொண்டு அந்த உயிரானது இங்கு வந்து தோன்றுகிறது. தோன்றிய பின் அதனுடைய நல்வினை தீவினைக்கு ஏற்ப அதனுடைய கர்மாக்களை வந்துட்டு கழிக்க ஆரம்பிக்கின்றது. அந்த கர்மாவை முறையாக கழித்துவிட்ட பின்னர் எப்படி அது சாத்தியமாகும்? கழித்துவிட்ட பின்னர் அப்படின்னா, நம்ம முன் ஜென்மத்தில் ஏதேனும் தவறுகள் இழைத்திருந்தால் அதையெல்லாம் திருத்தி கொண்டு அதன் பின்னர் ஒரு நல்ல வழியிலே, நல்ல வழி அப்படிங்கிறது இறைவனை தேடுகின்ற வழியிலே, இந்த உடலுக்குள் உயிரை இறைவன் ஏன் கொடுத்தார் அப்படிங்கிற அந்த ரகசியத்தை உணர்ந்து கொள்வதன் மூலமாக, அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதன் மூலமாக நாம் வினையாற்றும் பொழுது நாம் செய்த நல்வினை தீவினை எல்லாமே கழிய வேண்டும். அதுதான் முக்கியம். நல்வினை இருந்தாலும் இன்னொரு பிறவி எடுத்தாக வேண்டும், தீவினை இருந்தாலும் அதை அனுபவிக்க இன்னொரு பிறவி எடுத்தாக வேண்டும். இப்போ இதையெல்லாம் கழிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே இதெல்லாம் எப்படி கழியும் என்றால், இறைவன் மீது மட்டும் நாட்டம் இருக்கிறது அப்படிங்கும் போது, இறைவனை சதா சர்வகாலமும் நினைத்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும் போது இதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். சித்த பெருமக்கள் நமக்கு அருளியவாறு சில பயிற்சிகளை செய்வதன் மூலமாக நம்மால் வந்துட்டு அந்த உடலை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ட்டு நிறுவனம் செய்திருக்கிறார்கள். நிகழ்காலத்தில் கூட நிறைய சித்த பெருமக்கள் அதனை பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அந்த மூச்சை கவனிப்பது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அவ்வளவு சாதாரணமாக கைவந்துவிடக்கூடிய காரியமும் அல்ல. தொடர்ந்து ஒரு மாதம் இரண்டு மாதம் செய்தவர்கள் கூட அதில் முழுமையான கவனத்தை செலுத்த முடியாமல் பின்னர் திரும்பியும் இயல்பு நிலைக்கு போயிடுறாங்க. ஆனால் தொடர்ந்து ஒருவர் முயற்சி செய்கின்றார் அப்படிங்கும்போது தொடர்ந்து அந்த மூச்சை கவனிக்கக்கூடிய பயிற்சியை செய்கிறார் அப்படிங்கும்போது அந்த மூச்சானது இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது அப்படிங்கும்போது உடலுக்குள் பல மாற்றங்களை அது ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஞானியர் கூற்று. திருமூலரையாவோட திருமந்திரத்தை படிக்கும்போது நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த மூச்சை எப்படி கையாள வேண்டும், அந்த மூச்சுக்கு எத்தகைய தன்மை உண்டு, அந்த மூச்சின் மூலமாக இறைவனை எவ்வாறு உணர முடியும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ரொம்ப நுணுக்கமாக வந்துட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ மூச்சுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமா ஆன்மீகத்தில்? இப்போ நம்ம நியதியில் கால நியதி தத்துவம் அப்படின்ட்டு ஒன்று குறிப்பிடப்படும். இந்த பிறப்பை எடுக்கிறார்கள் அப்படின்னா இந்த பிறப்பிலே அவர் எத்தனை மூச்சு விட வேண்டும் அப்படிங்கிற கணக்கு முதற்கொண்டு விதிக்கப்பட்டுத்தான் இந்த பூமியிலே நாம் பிறந்து வருகின்றோம். கோபம் அதே போல காமம், இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து மனிதனுடைய மூச்சின் வேகத்தை அதிகப்படுத்தும். அதனால்தான் ஞானியர்கள் சொல்கிறது, கோபமும் கொள்ள வேண்டாம் காமமும் அதிகம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான், மூச்சானது விரயமாகும் அப்படின்னு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மூச்சு அப்படிங்கிறது விதிக்கப்பட்டு வருதுன்னா நம்ம வாழ்க்கையிலே நிறைய மூச்சை விரயம் செய்யும் பொழுது ஆயுளானது குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதிகமாக கோபப்படாதீங்க, அதிக காமத்திற்கு ஆட்படாதீர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். நீங்கள் உடலை பேணி காக்கும் பொழுது தான் உடலிலே உள்ளத்திலே குடிகொண்டுள்ள அந்த இறைவனை நம்மால் உணர முடியும், அதற்கு தான் சொல்கிறது. அதனால தான் சொல்கிறாங்க, கோபம் காமத்தை தவிர்த்து அன்பு என்னும் வடிவமாக மாறும் பொழுது நீங்கள் அந்த மூச்சை உற்று கவனிக்கும் பொழுது அந்த மூச்சிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள், அந்த மூச்சின் மூலமாக நாம் பெறக்கூடிய ஆற்றல்கள் எல்லாம் அபரிவிதமானதாக மாறும் பொழுது இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது, இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மூச்சு பயிற்சியெல்லாம் செய்யும் போது குருவுடைய துணை இல்லாமல் செய்யக்கூடாது. இப்போ நம்ம அன்பால் வழிபடுறோம், பார்க்குற எல்லா உயிரினங்களையும் பொருட்களை எல்லாம் சிவமாக நினைக்கின்றோம் அப்படிங்கிறது வேற. ஆனால் இந்த சித்தர்கள் அருளிய மூச்சு பயிற்சியை நீங்கள் பயிற்சி செய்யணும் அப்படின்னா முறையாக அந்த பயிற்சி செய்தவர்களிடம் சென்று முறையான அனுமதி பெற்று அதை முறையாக செய்யும் பொழுது உடலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மால் அந்த பயிற்சிகளை மேற்கொள்ள முடியும். அது ஆரம்ப நிலையாக இருந்தாலும் சரி, அதிலே ஒரு உயர்ந்த நிலையாக இருந்தாலும் சரி, குருவானவர் வழிகாட்டும் பொழுது நாம் செய்யும் பொழுது தான் உடலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த பயிற்சி செய்வதன் மூலமாக என்ன செய்ய முடியும்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மூச்சு இத்தனை என்று விதிக்கப்பட்டுள்ளதில் அந்த மூச்சோட வேகத்தை குறைக்கிறோம், மூச்சோட வேகத்தை குறைக்கிறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா மூச்சின் அந்த நிலை இருக்கு இல்லையா, இத்தனை எண்ணிக்கை அப்படின்னு அது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு சேமிக்கப்படுகிறது. அப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையானது நீளும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதனால தான் மூச்சை முறையாக உள்ள இழுத்து நிறுத்தி அதுக்கு பின்னாடி மெதுவாக வெளிவிடணும் அப்படிங்கிறது. அது முறையாக பயிற்சி செய்ய செய்ய நமக்கு அது பலனளிக்கக்கூடிய வகையிலே அமையும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி தேடி தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் முறையான குருவின் மூலமாக அந்த சுவாச பயிற்சி மூச்சு பயிற்சியை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது உடலிலே உள்ள பிணிகள் வந்துட்டு நீங்கி நீண்ட நல்வாழ்வு நம்மால் வாழ முடியும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே.